Dar Tamuri. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் காத்திருக்கின்றன. ஹாங்காங் தளமாக கொண்ட ஸ்மார்ட் போன் நிறுவனமாக இன்ஃபினிக்ஸ் ஆனது தனது புத்தம் புதிய ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்துள்ளது. இன்ஃபினிக்ஸ் S5 எனும் குறித்த ஸ்மார்ட் போன் 6.6 அங்குல அளவுடைய HD+ தொடுத்திறனை கொண்டுள்ளது. இது தவிர ஹேலியோ P22 மொபைல் ப்ரோசர், பிரதான நினைவகமாக 4GB ரேம், 64GB சேமிப்பு நினைவகம் என்பவற்றினை கொண்டுள்ளது. மேலும் சேமிப்பு நினைவகம் SD கார்டு உதவியுடன் 256GB வரை அதிகரிக்கக்கூடிய வசதியும் தரப்பட்டுள்ளது. இவற்றுடன் 32MP செல்ஃபி கேமரா, 16MP, 5MP, 2MP கொண்ட 3 பிரதான கேமராக்களையும் உள்ளடக்கியுள்ளது. வாட்ஸ்அப் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு புதிய வசதிகளை கொண்டு வந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக இந்நிறுவனம் கொண்டு வரும் அனைத்து அம்சங்களும் பல்வேறு மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். குறிப்பாக ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் நிறுவனத்தை விலைக்கு வாங்கியதும் அடுத்தடுத்த புதிய அப்டேட்டுகளை வழங்கி வருகிறது. பின்பு பாதுகாப்பு வசதியை மேம்படுத்தும் நோக்கிலும் பயனாளர்களை கவரும் விதத்திலும் இந்த புதிய அப்டேட்கள் வந்த வண்ணம் உள்ளன. அதன்படி ஏற்கனவே சோதனையில் உள்ள ஒரு அப்டேட் தான் வாட்ஸ்அப் பே சேவிஸ். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் பே சேவிஸ் பேடிஎம் மற்றும் கூகுள் போல செயல்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஹோனர் நிறுவனம் ஸ்மார்ட் டிவி மாடல்களை அறிமுகம் செய்துள்ளது. ஹோனர் விஷன் மற்றும் ஹோனர் விஷன் ப்ரோ என்று அழைக்கப்படும் இந்த ஸ்மார்ட் டிவி மாடல்கள் தரமான வசதிகளுடன் வெளிவந்துள்ளது. ஹோனர் விஷன் ப்ரோ ஸ்மார்ட் டிவியில் பாப் செல்ஃபி கேமரா இடம்பெற்றுள்ளது. இந்த பாப் கேமரா 1080 பிக்சல் தீர்மானம் மற்றும் வீடியோ கால் அழைப்புகளுக்கு தகுந்தபடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் டிவியில் செல்ஃபி கேமரா என்பது தேவையில்லாத ஒன்று தான் என பல்வேறு மக்கள் கருத்துக்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஐபோனின் 13.1.2 இயக்க முறைமையின் புதிய பதிப்பில் குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் உள்ளதாக பயனாளர்கள் முறைப்பாடு தெரிவித்துள்ளனர். மேலும் புதிய iOS 13.1.2 இயக்க முறைமையை புதுப்பித்ததிலிருந்து உள்வரும் அழைப்புகளில் சிக்கல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அழைப்புகளை செய்ய இயலாமை, அதே நேரத்தில் பெட்டரி வலுக்குறைதல் மற்றும் வெப்பமாகுதல் ஆகியவற்றால் தாம் ஏமாற்றமடைவதாக பயனாளர்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் குறித்து அப்பிள் நிறுவனம் தெரிவிக்கையில், எங்கள் பயனாளர்களின் பாதுகாப்புக்காக இயக்க முறைமையை புதுப்பிப்பது வழக்கமாகும். பயனாளர்களின் முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடைபெறும் வரை iOS 13.1.2 பற்றி தாம் கருத்து தெரிவிக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. iOS பதிப்பு 13.1.1 இல் பிழைகளை நிவர்த்தி செய்யவே iOS 13.1.2 புதிய பதிப்பு விரைவாக வெளியானது. எனினும் புதிய பதிப்பிலும் பல பிழைகள் உள்ளன. iOS 13.1.2 புதிய பதிப்பில் உள்ள சிக்கல்கள் விரைவில் சரி செய்யப்படுமா இல்லையா என்பது குறித்து அப்பிள் நிறுவனத்தினால் எதுவும் கூறப்படவில்லை. அப்படி ஒரு நகரத்தை கூகுள் மேப் காட்டியிருக்கு. இதற்கு பின்னாடி ஒரு அறிவியல் கதையை முடிஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி சந்திரமுகி படத்தில் வடிவெளிக்கிட்ட ரஜினி சொல்கிற காமெடி சீன் நமக்கு ஞாபகம் வரலாம். அதுபோல் ரோடு, காடு, சாலையெல்லாம் திடீர்ந்து கூகுள் மேப் மறைதான். இது என்ன விந்தை என்று முதல்ல பார்க்கலாம். பேய் இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா என்று இன்றைக்கு வரை யாரும் உறுதியாக நிரூபிக்கவில்லை. ஆனால் அங்கங்கே மக்கள் போய் இருக்குன்னு நம்புகிறாங்க, இல்லை என்றும் நம்புகிறாங்க. பேய் இருக்கு என்று நினைத்து பயப்படுறதும் முட்டாள்தான். அறிவியல் வளர்ச்சி தான் மனித இனத்திற்கு ரொம்ப முக்கியம். அறிவியல் வளர்ச்சியால் வேற்றுக்கிரகத்துக்கும் மனித இனம் குடிபெயர தயாராகிவிட்டது. கூகுள் நிறுவனம் தனது ஸ்ட்ரீட் வியூ மேப் இருப்பதால் நாம் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூர்களில் இருந்தாலும் நமது ஊரையும் வீட்டையும் பக்கத்து வீட்டையும் பார்த்து கொள்ள முடியும்.
இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூ மேப் குற்றச்சம்பவங்கள் நடத்தையும் தெளிவாக காட்டி குற்றவாளிகளை பிடிக்க உதவியிருக்கு. சமீபத்தில் கனடாவின் கியூபெக்கில் கூகுளின் கலகு கண்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. புகைப்படத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பயனர் ரெட்டிக்கு அழைத்து சென்றார். கியூபெக்கில் லாக் மெக்காண்டிக் நகரில் ஒரு நீண்ட சாலையில் இந்த காட்சி வெளிப்படுகிறது. பார்வையாளர்கள் ஒரு சாலையை சுற்றி செல்லும் போது பெரும்பாலும் பாழடைந்ததாக தோன்றும். அவர்கள் சாதாரணமாக எதையாவது கவனிக்கக்கூடும். முதலில் இது ஒரு சாதாரண சாலையாக தோன்றுகிறது. கார்கள் அதை மேலேயும் கீழே மோட்டுகின்றன. மேலும் ஓரிரு கருப்பு லாம்ப் போஸ்ட்கள் பக்கங்களை குறிக்கின்றன. சுற்றியுள்ள நிலத்தின் எஞ்சிய பகுதிகள் அரிதாகவும் பாழடைந்ததாகவும் தெரிகிறது. ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் தட்டையானது என்று தோன்றுகிறது. இருப்பினும் பயனர் பணிக்கும் மேலும் கீழும் ரூ ஃபுரண்டெக் இதோ பயமுறுத்துகின்றது. எங்கும் வெளியே வெற்று கட்டிடங்கள் தோன்றத் தொடங்குகின்றன. பின்னர் வீதியின் பக்கங்களிலும் அடுத்தடுத்து மறைந்துவிடும். ஒரு கணத்தில் நடைபாதையில் குப்பை கொட்டுகின்றன. ஒரு மீட்டர் கழித்தாவே மீண்டும் மறைந்துவிடும். கூகுளின் கேமராக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பேய் நகரமா இது? ஒரு மீட்டருக்கும் அதிகமான அளவு கருந்துளை சாலையாக துடக்கிறது. ஆனால் இப்பகுதியில் பணிபுரியும் ஆண்கள் யாரும் அதிக கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. அவர்களுக்கு முன்னால் இருக்கும் கருப்பு நிறத்தை அவர்களால் பார்க்க முடியுமா இல்லையா என்று கேள்வி எழுகிறது. ஆனால் நீங்கள் வீதி காட்சியில் மேல் மற்றும் கீழ் செல்லும் போது அசல் கட்டிடங்கள் திடீரென்று தோன்றி மறைந்துவிடும். இது கூகுளின் அமைப்பில் ஒரு தடுமாற்றம் என்று தோன்றுகிறது. இது எதிர்கால முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்க நகரத்தை தட்டுவதற்கு முன்பு ஒருமுறை எப்படி இருந்தது என்பதை வெளிப்படுகிறது. மற்ற நாடுகளின் சம்பவம். உலகின் பிற இடங்களில் கூகுள் மேப்பின் பயனர்கள் சிலிர்க்க வைக்கும் காட்சியை கண்டனர். வீதி காட்சியில் இருந்து எடுக்கப்பட்ட படம் பாதாள உலக ஆதாரங்களை கைப்பற்றியதாக தெரிகிறது. மிகவும் சாதாரணமான நகர கட்டுமானத்தனமாக தோன்றும் மையத்தில் எந்த விளக்கமும் இல்லாமல் ஒரு மாபெரும் அச்சுறுத்தும் கருந்துளை அமைந்துள்ளது.